ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களும் நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடக்கும் என பரபரப்பு கலந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே தேர்தல் கமிஷனும் உத்தேச தேதி ஒன்றை குறிப்பிட்டு இதுவரை தனது தேர்தல் பணிகளை தீவிரமாக நடத்தி வந்தது. தற்போது தேர்தல் கமிஷனின் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டன. தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் தேர்தல் நடத்துவது மட்டுமல்ல, இந்த முறை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வருகிற 14ஆம் தேதி மாலை அல்லது 15ஆம் தேதி காலை தேர்தல் கமிஷன் தனது அறிவிப்பை வெளியிடலாம் என தெரிகிறது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றன. அதேபோல் இந்த முறையும் தேர்தலை 7 கட்டங்களாக நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதி வாரம் அல்லது வருகிற ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மார்ச் 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதால் அதன் பின்னர் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். குறிப்பாக பணப்பரிமாற்றம் தொடர்பாக தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆவணம் இல்லாத பணம் தேர்தல் ஆணையத்தால் கைப்பற்றப்படும் என்பது முக்கிய செய்தியாகும்.